டெல்லியில் தமிழக விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 20வது நாளை எட்டியுள்ளது. பிரதமர் மோடி தங்களை தீண்டத்தகாதவர்களாகவே கருதுவதாக போரும் போராடும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வறட்சி நிவாரண நிதி, வங்கிக் கடன் தள்ளுபடி, நதிநீர் இணைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 20 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றனர். இன்று தலையின் ஒரு பகுதியை மட்டும் முட்டையடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு அரசியல் தலைவர்கள், தமிழக எம்பிக்கள் உள்ளிட்டோர் விவசாயிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிற மாநில விவசாயிகளும் கூட தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். ஆனாலும் பிரதமரை நேரில் சந்தித்து கோரிக்கைகள் குறித்து வலியுறுத்த வேண்டும் என்ற தங்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்ற பிரதமர் அக்கறை செலுத்தவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிரதமர் அவர்கள் எங்களை பார்த்திருக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய, ஜனநாயக நாட்டினுடைய குடிமக்களை பார்ப்பது அவருடைய கடமை. பார்க்க மறுக்கிறார், எங்களை தீண்டத்தகாதவராக நினைக்கிறார். அதனால இனிமேல் நம்ம வாழ்ந்தேன்னா இன்னைக்கு மொட்டை அடிச்சுட்டோம். இன்னைக்கு நாளைக்கு ஒரு சைடு மீசை எடுத்துக்க போறோம். அதுக்கப்புறம் இதோடு இந்த கடும் வெயிலில் ரோட்டில் உருள போறோம். உளுந்தமுன்னா கண்டிப்பாக சன்ஸ்ட்ரோக் எங்களுக்கு வரும். ஸ்டன்சோக்கு வந்து செத்து போயிட்டாதான் அவர் அதை தான் விரும்புகிறார்னா அதான் நாங்களும் செய்ய விரும்புகிறோம். விவசாயிகளின் கோரிக்கைகளுக்காக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க வேண்டும் என்றும், அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டால் முதலமைச்சர் தங்களோடு இணைந்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் முதலமைச்சர் இங்கே வர வேண்டும், பிரதம மந்திரியை பார்க்கணும், இல்லாட்டி எங்கே கூட உட்காரட்டும் அவரும். ஏன் பிரதம மந்திரி என்பவர் இந்த நாட்டினுடைய தலைமகனுடைய பிரசிடென்டோட பெரியவரா? ஏன் விவசாயில பார்த்தா என்ன, பொதுமக்களுடைய குறைகளை கேட்டா என்ன, மந்திரி பார்க்கக்கூடாதா? முதலமைச்சர் வந்து எங்களுக்கு ஏற்பாடு சொல்லணும், இல்லாட்டி நாங்கள்லாம் இங்கே செத்து போறதை வழியே இல்லை எங்களுக்கு. நாங்கள் வரமாட்டோம் தமிழகத்துக்கு, இங்கேயே இருப்போம். தமிழகத்துக்கு தர வேண்டிய வறட்சி நிவாரணத்தில் சிறு பகுதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது என்பதை உணர்த்தும் வகையிலேயே இன்று பாதி தலையை மட்டும் மொட்டையடித்துக் கொண்டுள்ளதாகவும், நாளை ஒரு பக்க மீசையை எடுத்து போராட்டம் நடத்த உள்ளதாகவும் விவசாயிகள் கூறியுள்ளனர்.